இன்னைக்கு நம்ம அரும்பாக்கத்தில் இருக்கிற நெய் பன் பரோட்டாங்கிற சின்ன ஒரு அவுட்லெட் தான் வந்திருக்கிறோம். எவ்வளோ நெய்டு அப்போ அங்கே அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அப்படி லேயர் லேயராக வருது. வா, ஓப்பன் பண்ணணும் பாருங்க. ஆஹா, ஹாய், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அரும்பாக்கத்தில் இருக்கிற நெய் பன் பரோட்டாங்கிற சின்ன ஒரு அவுட்லெட் தான் வந்திருக்கிறோம். ரொம்ப சின்ன ஒரு கடை தான், நெய்யில் தான் வந்து பன் பரோட்டெல்லாம் போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. இலையெல்லாம் வந்து இந்த பரோட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இலை பரோட்டா, அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பொரிச்ச பரோட்டா, இந்த மாதிரி நிறைய 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 வெரைட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள என்ன வெரைட்டிஸ் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வந்து பிச்சுக்கும். உள்ளே வந்து டைனிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது இல்லை, டேரெக்டாக இருந்து பார்சல் தான் வாங்கிட்டு போகணும். நமக்காண்டி வந்து டைனிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே போய்ட்டு அவங்க எல்லாம் வெரைட்டிஸ் இருக்குது, அந்த வெரைட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்கிற நான் உங்களை ஷேர் பண்ணுற சாப்பிட்டு பார்த்துட்டு லெட்ஸ் பி ஸ்டார்ட் அவர் வீடியோ. கமா, காய்ஸ் இப்போ வந்து நம்ம உள்ளே உட்காந்தாச்சு. என்னோட கிச்சனில் தான் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு டைனிங் வந்து அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கிச்சனில் அவங்கவுங்க வேலை அவங்க பார்க்குறாங்க. வெளியே வந்து கூட்டம் போயிட்டே இருக்குது. இப்போ நிறையா கூட்டம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கமான், காடை கிரேவி, பீஃப் சுக்கா, சிக்கன் கிரேவி, போட்டி, மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா, பெப்பர் சிக்கன், நெய் பன் பரோட்டா, வாழை இலை பரோட்டா. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த அவங்களோட நெய் பன் பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் குக்கி ஷாட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நெய்யெல்லாம் வந்து ஊற்றிருப்பாங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேர் வந்து நெய் பன் பரோட்டா போட்டோன்னே நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இவங்களோட கிச்சனில் தான் உட்காந்துருக்குறேன். எவ்வளோ நெய் டப்பா அங்கே அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8-10 டப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு அது காட்டுறேன்னா, ஒரு சார் நம்ப மாட்டாங்க, ஆஹா நெய்யெல்லாம் ஊற்றிக்க மாட்டாங்க, நீ சும்மா காசு வாங்கின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லுவானுங்க. காசே வாங்கலாம், அது வேறு மேட்ரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் பன் பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க சுட சுட போட்டு கொடுத்துருக்காங்க, அது கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் இல்லையா, அதனால் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, அப்படி லேயர் லேயராக வருது. வா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலெலாம் அந்த எக்பப்ஸுக்கு மேலே நம்ம தொடங்கும்போது ஒரு கிறிஸ்பினஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கிறிஸ்பினஸ் தர மாதிரி பாருங்களேன். ஆஹா, இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் சால்னா வந்து லைட்டாக டிப் பண்ணி சாப்பிட்றவோ இல்லை ஊற்றி சாப்பிடுவான்னு தெரில, இப்படி லைட்டாக எடுத்தோன்னா வந்துருச்சு பாருங்க. நல்லா சால்னாவே நல்லா திக்காக தேங்காய் அரைஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. வா, நல்லா வந்து ஒரு கிறிஸ்பினஸோடு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ஐயோ எனக்கு அப்படி இது பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. நல்லா ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம்.
அந்த நெய்யோட வாசம் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது. மேலே வந்து நல்லா கிறிஸ்மஸாக இருக்குது. அந்த பொரிச்ச பொருட்கள்லாம் சாப்பிடும்போது மேலே கடிக்கும்போது ஒரு கடுக்கடு சத்தம், அந்த மாதிரி கடுக்கடு சத்தம் கேட்குது. உள்ளே போகும்போது நல்லா சாஃப்டாக வேறு இருக்குது. அழகாக ஃபேவரில் நல்லா சாப்பிட கொடுத்துருக்காங்க. இந்த மட்டன் சாலம் சொல்லி ஆகணும். மட்டனோட ஃப்ளேவர் வந்து ஒரு ரொம்ப அதிகமானாலும் லைட்டாக தெரியாத செய்யுது. அந்த தேங்காவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நல்லா அரைச்சி போட்டு ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் கரெக்டாக ஒரு மீடியமான ஒரு ஸ்பைசினஸில் இந்த பரோட்டாக்கு ஏற்றாவில் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல்டிமேட்டு எனக்கு அப்படியே சாப்பிட்டுருக்கும் போலே தோணிகிட்ருக்கு. ஆனால் சேம் இது கூட வந்து அவங்க சிக்கன் சாலாம் கொடுக்குறாங்க, சிக்கன் சாலாம் கொடுக்குறாங்க, மட்டன் சாலாம் கொடுக்குறாங்க. எனக்கு இங்கே இருக்கு பாருங்கள். இப்போ நான் இதோட வந்து மிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க, மட்டன் சாலாம் சிக்கன் சாலாம் வந்து மிக்ஸ் ஆயிரும். அதனால் இந்த பரோட்டாவை எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். சால்னா உன்னைக்கே போய் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்பினஸோடு அப்படி எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு சாலமே தரமாக இருக்குது. இதை விட அது கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக தான் இருக்குது நம்ம சிக்கன் சாலாம். ஆனால் இதில் வந்து மட்டனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, அது சிக்கனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ரெண்டுமே தேங்காய் அரைச்சி கூட பண்ணியிருக்காங்க. தரமாக இருக்குன்னா தரமாக இருக்குது. வெயிட்டு பன் பரோட்டா நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த சைட் டிஷ்ஷு ஸ்டாட்டஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து அவங்க பெப்பர் சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கலர் பார்க்கவே எனக்கு அப்படி டேஞ்சர் லைட் எரிகிற மாதிரியே இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கனை பாருங்கள், நல்லா சிக்கன் சின்ன 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 பீஸாக வந்து போட்டுருக்காங்க. சாப்ஸ் பண்ணியெல்லாம் போடல, சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுருக்காங்க. நல்லா பெப்பர் போட்டு நல்லா வெங்காயம்லாம் போட்டுருக்குறாங்க. பெப்பர் தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த கிரேவியோடு எடுத்து இட்ஸ் வி டேஸ்ட். பெப்பரோட காரம் வந்து நல்லாவே தெரியுது. உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. பெப்பரோட காரம் நல்லா தெரியுது. நான் புண்ணியாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம காரிக்கும் போது இந்த எச்சு இந்த உள்ளே ஊறி வருது பாருங்கள். ஸ்பைசினஸில் செம்ம ஸ்பைசினஸ்ஸு. சிக்கனை வந்து ரொம்ப சாப்பிட்லாம் கிடையாது, சக்கு சக்குன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படி இடிச்சு வச்சு போட்டுக்கிற மாதிரி சதை சதைச்சு போட்டுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. செம்ம அந்த மசாலா அந்த ஃப்ளேவர் தான், பெப்பர் தான் அதிகமாக போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து லைட்டாக கரம் மசாலாலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பைசினஸ்க்கு இந்த பன் பரோட்டாவோட சேர்த்து நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இதோடு எடுத்து ஆஹா, இதோட சாடும்போது ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. ஏன்னா ஒரு காரம் வந்து தனியாக சாடும்போது இருந்துச்சு. இதோட சாடும்போது சும்மா ஷர்ட்லாம் ஈக்குவலாக போகுது. ஒரு கிறிஸ்மஸோட சாப்பிட சூப்பராக இருக்குது. இன்னும் நான் டேஸ்ட் பண்ண மறந்துட்டேன். நெய் பன் பரோட்டா நெய் வச்சு மட்டும் பண்ணியிருக்காங்க. தனியாக சாப்பிட்டா அதோடய டேஸ்ட் நமக்கு ஒன்று தெரியும். நான் தனியாக சாப்பிடவே இல்லை. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெய் அப்படியே தெரியுது. காலம் வலு 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 வலுன்னு நம்ம இந்த அச்சு பொருட்கள்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு தேங்காயெல்லாம் போட்டு பண்ணிங்கனா கடிக்கும்போது நமக்கு ஒரு வாசம் இருக்கும். அந்த ஃப்ளேவர் தெரியுமாங்க. அதே மாதிரி நெய்யோட ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குது. டாப்பு இந்த மாதிரி கொடுக்குறாங்க வேறு லெவலு. அப்புறம் பேலன்ஸ் வந்து இன்னும் நமக்கு நிறைய ஸ்டார்ட்லாம் போட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டியை வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சின்ன சின்னதாக ஆட்டோட குடலெலாம் கட் பண்ணி போடுறாங்க. வெங்காயம் போட்டுருக்காங்க, தக்காளி போட்டுருக்காங்க, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பெப்பர்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த குடலோட ஒரு பீஸ் எல்லாம் எடுத்து போட்டு குடலெல்லாம் எப்பவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக போட்டிருக்காங்க. தக்காளி வெங்காயம்லாம் போட்டுருக்காங்க. லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. கூட அந்த பெப்பர் போட்டிருக்காங்க. பெப்பர் அந்த கரம் மசாலாலாம் போட்டிருக்காங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. லைட்டாக ஒரு ஸ்பைஸ்னஸ் இருக்குது. நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க பீஃப் சுக்கா வந்து கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் வி ட்ரை. நல்லா வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலெல்லாம் வெங்காயம் தூவி விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பச்சை மிளகா இருக்கா, தக்காளியெல்லாம் இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. நல்லா மையா அரைச்சி போட்டுருக்காங்க. பூண்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பூண்டெலாம் சின்ன சின்ன அங்கங்கே போட்டுருக்காங்க. நல்லா ஆயில் பேஸில் செம்மையாக இருக்குது. இட்ஸ் வி ட்ரை. நல்லா மசாலா போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பெப்பர் இதில் நல்லா இது எல்லாமே வந்து பெப்பர் அவங்க கான்ஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க. பெப்பர் இருக்குது, கரம் மசாலா போட்டிருக்காங்க. பீப்போட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. பீப் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக சக்கு சக்குன்னு கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அல்டிமேட்டு. அந்த மீனாக்கில் எனக்கு அந்த காரம் வந்து பிடிக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. நல்ல ஒரு சிக்கன் பீஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். வாவ், எனக்கு நான் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மசாலா அப்படி நல்லா முக்கிய எடுத்து தேங்காயெல்லாம் அரிசி போட்டு பண்ணிடுறாங்க. தேங்காய் அரிசி போட்டு நல்லா வந்து சில்லி போட்டிருக்காங்க. சில்லி பவுடர் போட்டுருக்காங்க. இதில் வந்து பெருசாக பெப்பர்லாம் ஆட் பண்ணவே இல்லை. வெங்காயம் போட்டுருக்காங்க. ரொம்ப வந்து ஸ்பைசினஸ் எல்லாமே ஷட்டிலான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. ஒரு மீடியமான ஸ்பைசினஸ்ஸு.
லைட்டாக ஒரு புளிப்புன்னு தெரியுது, அந்த வெங்காயத்தோட லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் தெரியுது. சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. அதுவும் இந்த பன் பரோட்டா கூட எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். சேம் இவங்க வந்து காடை கிரேவியும் கொடுத்துருக்குறாங்க. காடை நல்லா மல்லாக்க போட்டு வச்சுருக்குறாங்க. மல்லாக்க டைவ் அடிச்சு உள்ள விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் நல்லா பெப்பர் போட்டு பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து பெப்பர், லைட்டாக ஆயிலெலாம் மேலே போட்டு, லைட்டாக வந்து சில்லி பவுடர்லாம் போட்டு பண்ணி, தக்காளி போடுங்க, வெங்காயம்லாம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தேங்காய் அரைச்சி போடவே இல்லை, டேரெக்டாக வந்து சில்லி பவுடர் போட்டு வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணியிருக்காங்க. வெங்காயம் மட்டும் போடும்போது அதில் புளிப்பு ஸ்வீட்னஸ் எல்லாம் இருக்கும், நல்லா காரமாகவும் பண்ணியிருக்காங்க. லைட்டாக வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது, ரொம்ப அந்த க்ரீமியான ஃபார்ம்லாம் லிக்விட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, அல்டிமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தேங்காய் அரைச்சி பண்ண விட தேங்காய் அரைக்காமல் பண்ணால் அதோடய டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும், தரோம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட இத்தனை சாப்பிட்டுக்கும்போதெலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களோட இலை போறவட்டா. ஒரு அஞ்சாண்ணா கொடுத்துருக்காங்க, 4-5 அண்ணா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து அதை இன்டோலே பார்த்துக்கோங்க, அப்படிலாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா வந்து கல்லில் போட்டு அங்கேயும் கொடுத்துருங்கெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த கல்லில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாவ், ஏ அம்மா, இது அப்படியே நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த டோஸ்டான ஒரு ஸ்மெல் ஒன்று வருது பாருங்கள், அந்த வாசம் அதுதான் அல்டிமேட்டு. போகுது பாருங்கள், அப்படியே ஆவி பறக்குது. இது உள்ளேருந்து இலையோட போய் ஒரு டோஸ்ட் ஆகிருக்கு, அந்த இலையோட அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது, ஒரு டோஸ்டான இலையோடது. இப்படி ஓப்பன் பண்ணணும் பாருங்கள். ஆஹா, இங்கே பாருங்கள், சிக்கனோட பீஸ் எல்லாம் உள்ளே வச்சு கிரேவி வச்சு பிச்சு போட்டு கிரேவியெல்லாம் ஊற்றி பண்ணிக்கங்கெல்லாம் எலும்பு பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா சாப்பிட்டே தனித்தனியாக கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. இட்ஸ் வி டேஸ்ட். இப்படி சூடோடு சாப்பிட்டா என்ன நிலைமை மாறப்போறன்னு தெரில. அந்த சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், இப்படி எடுக்கும்போது லைட்டாக வந்துடுது. இப்போ அந்த பரோட்டாவோட சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. இந்த பரோட்டா வந்து ஊற வச்சு சாப்பிடும்போது கட்டி வச்சுருந்து வச்சுக்கணும், கூடும்போது கட்டி கட்டியாக இருந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பரோட்டா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. அந்த இலையோடு சேர்த்து இந்த அடி பிடிச்ச ஒரு வாசம் அவ்வளோ போயிருப்பாங்க, அந்த ஃப்ளேவர் தான் செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து சால்னாலாம் ரொம்ப அதிகமாக போடல, நல்லா தனியாக இன்னும் வேணாம், நீங்கள் சால்னா ஊற்றி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சிக்கன் ஃப்ளேவரும் வந்து நல்லாவே தெரியுது. அந்த சால்னோட ஃப்ளேவர்லாம் அப்படியே அந்த பரோட்டாவில் இடிச்சு உள்ளே போயிருக்கு பாருங்கள். அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து சிக்கன் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது, சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. செம்ம அந்த நெய் பன் பரோட்டாவில் இப்படி போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. கூட வேணால் நீங்கள் வேறு சால்னாலாம் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், தரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் நல்லா வெட்டு வெளுத்து வாங்கிட்டு வெளியே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ரிவ்யூ சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காய்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. நல்லா ஒரு கட்டு கட்டுனு கட்டி உள்ளே வச்சு இறக்கியிருக்கோம். அதை சாப்பிட்ட நெய் பன் பரோட்டா தான் எனக்கு டாப்பாக ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, நெய்யோட வாசம் வந்து தரமாக இருந்தது. அப்புறம் வந்து அவங்க இலை பரோட்டா வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த இலை வந்து டோஸ்ட்டாகி அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து உள்ளே இறங்கி அந்த சிக்கனும் சாப்பிட்டா அந்த மசாலா அப்புறம் தாருமாறு அந்த சால்னாவோட டேஸ்ட்லாம் தாருமாறு. சால்னாவில் வந்து அவங்க கேஷ்யூ நட்ஸ் பீனட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் வடலாம் போட்டு பண்ணுறாங்களா, அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு அப்பவே தெரிஞ்சுது. நான் சொல்லணும்னு நினச்சா சொல்ல நான் மறந்துட்டேன். அப்புறம் கூட அவங்க கொடுத்த அந்த எல்லா சைடும் சூப்பராக இருந்தது. போட்டியாக இருக்கட்டும், பீஃப் சுக்காவாக இருக்கட்டும், காடையாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அல்டிமேட்டாக அவங்க போட்டிருக்க அந்த மசாலா ரொம்ப யூனிக்காக இருந்தது. நெய் பன் பரோட்டா எல்லாம் வெறும் 12 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த இலை பரோட்டாலாம் வந்து 80 ரூபாய்க்கு, ரொம்ப வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப காசு கம்மியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் அப்போவே காமிச்சிட்டேன்ப்பா நெய் எல்லாம் இருக்கிறது, அப்புறம் நெய் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குரூப் வந்து கிளம்பி வரும், எது கீழே ஒரு கமெண்ட் இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் எதுக்கு நமக்கு. ஆக்சுவலாக மொத்தமாக ரவுண்டாக சொல்லணும் அப்படின்னா சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்ககிட்ட வந்து இன்னும் எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது, கறி தோசைலாம் போடுறாங்க, கொத்து பரோட்டா போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற வெளியே வந்துட்டு அதுக்கு கூட்டம் வந்துடும் அப்படின்னு. இப்போ பார்த்தாலும் தெரியும், பின்னாடி சத்தத்தை பாருங்கள், நங்கு நங்கு நங்குன்னு விழுந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெய் பன் பரோட்டாலேருந்து எல்லாமே ட்ரை பண்ணி போகிறேன். லொக்கேஷன் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உடனே லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்கள் ஏரியாவில் ஸ்பெஷலாக ஃபுட் ஸ்பெஷலாக ரெஸ்டாரண்ட் தான் மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. நம்ம லைவ் விட்டு தெரிஞ்சுக்க, இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி லெட்ஸ் சீ யூ அனதர் வீடியோ அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் ஸ்ரீ அண்ட் த மாப்ள லுக். பாய் பாய்.